இந்த வருஷத்திலேயே வச்சு அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட லியோ படம் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறமா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது லோகேஷ் கனகராஜும் விஜயும் சேர்ந்து ரெண்டாவது ஒரு படம் பண்ண போறாங்க இந்த படம் எல்சியுல வருமா வராதான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் ஆச்சு இந்த படம் அனௌன்ஸ் பண்ண டேட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த படம் எல்சியு தான் இல்ல இல்ல இந்த படம் எல்சியு கிடையாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மீம்ஸ் வீடியோஸ் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க கடைசியா நாளைக்கு அந்த கேள்விக்கான பதில் நமக்கு கிடைக்க போகுது இடையில இன்னைக்கு காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது உதயநிதி படத்தை பார்த்துட்டு எல்லாருக்கும் கங்கிராச்சுலேட்டும் பண்ணிட்டு எல்சியூன்னு போட்டு இந்த படம் எல்சி இருக்குங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட்ட கொடுத்துட்டாரு

இப்படி எல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வந்து அந்த படத்தோட ஸ்டார்டிங் அப்பவே இவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்டுல வர சென்சார் சொல்றாங்க நாளைக்கு போய் பார்த்தா தெரியும் அந்த ஃபுல்லா இல்ல கட் ஆயி வருதான்னு சொல்லி யாராச்சும் சொல்லுங்க ஒரு வழி அந்த பாட்டு பிரச்சனை எல்லாம் அப்படியே கொஞ்சம் சட்டில் ஆகி வர 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 அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு அப்படிங்கிற பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு அந்த பிரச்சனை யாருக்கு ஹெல்ப் ஆயிருந்துச்சோ இல்லையோ ஜெயிலர் படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பே பண்ணுச்சு அதுவும் எந்த அளவுக்குனா ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச் அவங்க ஆடியோ லான் பத்தி பேசினதை விட விஜய தாக்கி தான் அதிகமா இருந்துச்சு நான் சூப்பர் ஸ்டார் பத்தி சொல்ல கிடையாது அவர் பாவம் ஏதோ ஒரு காக்கையும் கழுகையும் பத்தி தான் சொன்னாரு ஆனா அந்த படத்தோட தேடிக்கிட்டாரு ரஜினி சார்க்கு இருக்கு சகோதரர் அதுக்கப்புறமா ஜெயிலர் படமும் ரிலீஸ் ஆச்சு நல்ல அளவு கிட்டும் ஆச்சு அப்படியே இந்த பிரச்சனையும் படிப்படியா மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் விஜய் எல்லாம் ஆடியோ ரிப்ளை தரோம் பாரு விஜயோட ஸ்பீச் வரும்போது அவர் என்ன பதிலடி கொடுக்க வெயிட் இருந்தவங்களுக்கு ஆடியோ ஆகுது மண்ணாவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது போங்கடான்னு சொல்ற மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கான டிக்கெட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு நாங்க எதிர்பார்த்தத விட கூட்டம் அதிகமா எங்களுக்கு தோணுது அதனால ஆடியோ லான்ச்சே நாங்க கேன்சல் பண்றோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இடிய தூக்கி விஜய் ஃபேன்ஸ் மேல போட்டாங்க சரி விஜய் இருந்த ஒரு வாய்ப்பும் போயிருச்சு அட்லீஸ்ட் இந்த ட்ரெயிலராது விட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா அதை பார்த்து இந்த படம் வர வரைக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கலான்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது தான் அக்டோபர் ஃபிஃப்த் அன்னைக்கு ட்ரெயிலர் விடுறோன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து சொன்னாங்க ஆனால் நம்மளுக்கெல்லாம் யாரு ஒரு பாட்டை வச்சே பயங்கரமா பிரச்சனை பண்ணாங்க ட்ரைலர் வந்துச்சுன்னா சும்மா விடுவாங்களா அடுத்ததான் விஜய் இதுல எந்த கெட்ட பழக்கம் சொல்லி தர போறாருன்னு சொல்லி கரெக்டாக வாட்ச் பண்ணாங்க அவங்களும் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ட்ரைலர்ல ஒரு சூப்பரான கெட்ட வார்த்தையும் வந்துருச்சு அவ்வளோதான் முடிஞ்சு அதே விஷயத்த மறுபடியும் தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னேன் விஜய்க்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது அவரோட படங்கள்ல எத்தனை குழந்தைகள்லாம் பாக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு படத்துல இவர் இப்படி ஒரு கெட்ட வார்த்தை பேசலாமா ஒரு சமூக அக்கறைங்கிறது

இருப்பாங்களான்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஒரு குழப்பத்தோட ஆரம்பிச்சிருச்சு ஏகப்பட்ட தேட்டர்ஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செகண்ட் டேக்கான டிக்கெட்டை எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே கவர்மெண்ட் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ ஒன்பது மணிக்கு தான் போடணும் ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோ ஓட்டிக்கலாம் நைட் ஒன்றரை மணியோட அந்த ஷோ எல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் விட்டுறாங்க அதுக்கப்புறமா எட்டு மணிக்கு ஆரம்பிப்போம்னு சொன்ன ஷோவை எல்லாம் ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி அவங்க ரீசெடியூல் பண்ணிடுறாங்க இருந்தாலும் எதுக்கும் கோர்ட்ல ஒரு வாட்டி அப்பீல் பண்ணி பார்ப்போம் ஃபோர் ஏஎம் ஷோக்கோ இல்ல செவன் ஏஎம் ஷோக்கோ அலோவ் பண்றாங்களான்னு பாக்கலாம்னு சொல்லி அவங்க அப்பீல் பண்றாங்க அந்த கேஸை எடுத்துக்கிட்ட கோர்ட் அன்னைக்கே தீர்ப்பு சொல்லாம நாளைக்கு வாங்க பாத்துக்கலாம் சொல்லி அனுப்பிச்சுறாங்க அடுத்த நாள் போய் கேட்கும்போது போது நாலு மணிக்கெல்லாம் அலோ பண்ண முடியாது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு படத்துக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த இடத்துல ஒரு பையன் வந்து இறந்து போயிட்டான் அதனால எந்த படத்துக்குமே இனிமேல் நாங்க நாலு மணிக்கு அலோ பண்ண முடியாது வேணும்னா ஏழு மணிக்கு ஷோ வேணும்னு சொல்லி கேட்டு அப்பீல் பண்ணிக்கோங்க அதுவும் என்கிட்ட கேட்காதீங்க ஹோம் செக்ரட்டரி கிட்ட போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுறாங்க சரி நாலு மணி இல்லாட்டி பரவாயில்ல அட்லீஸ்ட் ஏழு மணிக்காவது ஒரு ஷோ கொடுங்க ஒன்பது மணிக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க சொன்ன டைம் குள்ள எங்களால் படத்தை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஏழு மணிக்கு ரீசெடியூல் பண்ணி கேட்கறாங்க இன்னைக்கு குள்ள அதுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லிடுறோம் சொன்ன ஹோம் செக்ரட்டரி நேத்து ஃபுல் டே எடுத்துக்கிட்டு மறுபடியும் இன்னைக்கு தான் அந்த தீர்ப்பை சொல்லிருக்காங்க அதுவும் என்ன அப்படின்னா ஷோ டைமிங்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்பது மணிக்கு தான் ஷோ ஸ்டார்ட் பண்ணனும் நைட் ஒன்றரை மணியோட ஷோ எல்லாம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி இவங்க அப்பீல் பண்ணதே ஒரு பொருட்டை எடுத்துக்காத மாதிரி அதே ஜியோவை அப்படியே கொடுத்துட்டாங்க இது கிடையில அனுமதி இல்லாம பேனர் வைக்கக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவு தெலுங்குல லியோ அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை இந்த கேச வாதாட வந்தவங்க அவங்க தனியா போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அது ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை மொத்தத்துல படம் வந்துச்சுன்னா போதுங்கிற நிலைமைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க இதுல நிறைய பேர் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸை இவங்க எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்க ப்ரமோஷன்லாம் வேற லெவலில் பண்ணுவோம் பேன் இந்தியா லெவலில் இந்த படத்தை கொண்டு எல்லாம் சொன்னாங்க ஆனால் பெரிய லெவலில் எந்த ப்ரொமோஷனுமே பண்ணல ஒரு ஆடியோ லான்ஸ் நடத்துறதுக்கு கூட துப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்து வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரெஷர்லேயே வச்சிருக்காங்க இதுக்கு மற்ற விஜய் படங்களுக்கு பண்ண ப்ரொடியூசர்ஸே பரவாயில்லன்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ஹவுஸை பிடிச்சி ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு நான் சொல்லுவேன் இந்த படத்தோட ரிலீஸ் டேட் அக்டோபர் நைன்டீன்த் தான் சொல்லி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டேட்டை சொல்லிட்டு தான் அந்த படத்தை ஸ்டார்ட்டே பண்ணாங்க வழக்கமாக ஒரு படம் அடுத்த வருஷம் தீபாவளிக்கு வரும் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு வரும்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் நம்ம பார்த்து இருப்போம் ஆனால் பெர்ஃபெக்ட்டா ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டை சொல்லிட்டு ஆரம்பிக்கிற தைரியம் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இவங்கன்னு கிடையாது விஜய் படங்கன்னு எடுத்துக்கிட்டாவே எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தாலுமே இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்க தான் போகிறாங்க இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களை மட்டும் பிளேம் பண்ணி திட்டி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது என்ன மற்ற ஸ்டேட்லாம் நாலு மணிக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பன் பண்ணிடுவாங்க நம்ம ஸ்டேட்டில் ஒம்பது மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல படம் நல்லபடியாக வந்துச்சுனாவே போதும் அதுவே ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும் ஒரு வழியாக ஏகப்பட்ட தடைகளை எல்லாம் தாண்டி நாளைக்கு ரிலீஸ்க்கு வரப்போற லியோ படத்தை எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா போய் கொண்டாடுங்க ரொம்பவே சேஃபா போங்க சேஃபா வாங்க என்னதான் நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோவா இருந்தாலும் அட் எண்ட் ஆஃப் த டே அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான் நம்மளுக்குன்னு சொல்லி தனியா ஒரு லைஃப் இருக்கு சோ எல்லாருமே சேஃபா போய் பார்த்துட்டு வாங்க உங்கள எத்தனை பேர் இந்த படத்தை விஜய்க்காக பார்க்க போறீங்க அதுக்கப்புறமா எல்சியூக்காக பார்க்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க